படம் நல்லா இருந்துச்சு ரொம்ப. என்ன சொல்ல வராங்கன்னா சிம்பிளாக சொன்னால், அவங்க அவங்கவுங்க வேலையை பார்த்தா குழந்தைங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. அதாவது குழந்தைங்களை நம்ம கவனித்தோம்னா ஃப்யூச்சரில் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஸோ குழந்தைங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ அவங்கள நம்ம சின்ன வயசில் அவங்க வளர்கிற டைமில் நம்ம ஃபேமிலியில் நிறைய சண்டை போகிறோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் அவங்க அஃபெக்ட் ஆகிறாங்க. ஸோ அதனால் அவங்க ஃப்யூச்சர் வந்து ரொம்ப அளவுக்கு பாதிப்படையுது. ஸோ அதனால தான் வந்து நிறைய க்ரைம்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க பார்க்கும்போது நிறைய விஷயங்கள். ஏன்னா ஆக்சுவலாக நான் வந்து ப்ரிசனில் ஒர்க் பண்ணுறேன், ஜெயிலில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ அப்படிங்கிறப்ப நான் அங்கே டெய்லி க்ரைம்ஸ் நிறைய நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். சின்ன சின்ன பசங்க நிறைய க்ரைம்ஸ்லாம் நிறையா உள்ளே வராங்க. சின்ன சின்ன ஏன்னா ஃபேமிலி மோஸ்ட்லி என்னென்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் குழந்தைங்கள சரியாக கவனிக்காததுனால மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள், அவங்க வளர்ந்த பிறகு நிறைய விஷயங்கள் மொபைல்னால் நிறைய விஷயங்கள் இது அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதை வந்து அந்த விஷயங்கள் பெருசாக சொல்லலை, பட் அஃபெக்ட்னு பட்டா சைக்காலஜிக்கலாக இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. த்ரில்லிங் கரெக்டாக இருக்குது, ரொம்ப சஸ்பென்ஸ் ப்ளஸ் த்ரில்லர் பயங்கரமாக இருக்குது. பெரிய லெவலில் சாங்ஸ் எதுவுமே கிடையாது. படத்துக்கு என்னத்தையோ ஸ்டோரி என்னையோ ஸ்டோரியாக அழகாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. விஷயம் இது தான் அப்படிங்கிற மாதிரி அழகாக சொல்ல. ரெண்டுமே சஸ்பென்ஸ் தான், ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கு. ரெண்டு பேருமே அவங்கவுங்க பார்ட்டை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருமே இதாக இல்லாமல் இவங்களோட பார்ட்டை அசோக் செல்வன் சார் அவரோட கேரக்டரை அழகாக பண்ணியிருக்காங்க. சரத்குமார் சார் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் மேனேஜ் பண்ணாங்க. ஸோ சூப்பராக அந்த ரெண்டு பேர் காம்போவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் ஆக்டிங் எல்லாம் கொடுத்த அந்த கேரக்டர் டிசைன் எல்லாம் பண்ணியிருந்தாங்க ப்ரோ எல்லாருமே. அந்த கேரக்டர் வந்து டேரக்டர் வந்து எல்லாமே ஃப்ரேம் பண்ணியிருக்க எல்லாருக்கும். அந்த எடுத்துகிட்டு போயிருக்கிறதா ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக இருந்து. அந்த படத்தில் எல்லாமே இருந்தது ப்ரோ. ஒரு காமெடி இருந்தது, அங்கங்கே ஒரு காமெடி இருந்துச்சு. இன்வெஸ்டிகேஷன் ஃபுல்லாக போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் சீட் வச்சு தான் இருந்தோம் ஃபுல்லாக. கொஞ்சம் அப்படியே ஒரு ஹார்ட் பீட்லாம் ரீஸ் ஆகிற அளவுக்கு நிறைய சீன்ஸ் இருந்து, ஹைலைட் சீன்ஸாக நிறைய இருந்தது. ஸோ பிஜிஎம் தான் ப்ரோ, பிஜிஎம் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துக்குன்னா தேவையோ அது இருந்தது, எதுவும் வேஸ்ட் பண்ணல, எந்த சீனும் வேஸ்ட் பண்ணல. பாட்டு அந்த லவ் சீன்லாம் ரொம்ப வைக்கல. படத்துக்கு என்ன தேவையோ அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் சூப்பராக இருந்தது ப்ரோ. போர் தொழில் வந்து அந்த போலீஸ் வேலையோட அந்த நேச்சர் அது ரொம்ப இல்லைனாலும் அந்த ஒரு அந்த எப்படி அந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் ரொம்ப அந்த டைட்டில் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண தெரில. ஆனால் ட்விஸ்டெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ணி நமக்கு அந்த சூப்பராக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கலாம். ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க, எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எல்லாம் பார்க்கலாம். மஸ்ட் வாட்ச் தான் சொல்ல, ஒரு ராட்சசன் படம் எப்படி அந்த மாதிரி இந்த இப்போ இந்த படம் கண்டிப்பாக வந்திருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நல்லாயிருக்கு, எல்லோரும் பார்க்கலாம். எல்லோரும் நல்லா பண்ணியிருந்தோம். அசோக் செல்வன் வந்து ஒரு ஒரு இன்னோசன்ட். ஒரு படம் நல்லா இருந்துச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. படம் நல்லா இருந்தது, கண்டிப்பாக எல்லா தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லா சீனுமே ஐ மீன் சீட் எச்சில் வந்து உட்காந்து பார்க்க வேண்டிய படம். அது நல்லா செமையாக இருந்துச்சு. சரத்குமார் சார் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அசோக் செல்வன் நடிச்சிருந்தார். ஆமாங்க, தெகுடிக்கு அப்புறம் சொல்லலாம் கண்டிப்பாக. ராட்சசன் மாதிரியே இருக்குது, ராட்சசன் மாதிரியே இருக்குது லிட்டரலாக. ஆமாம், அந்த ஒரு ராட்சசனில் செய்வானா அது ட்விஸ்ட் இதுவாகுமோ. அதான் நல்லா தான் இருந்துச்சு. போர் தொழிலுக்கு சம்மந்தம் என்னன்னு தெரியல, பட் ஆனால் சைக்கோ த்ரில்லர் படம், சைக்கோ பாத் படம் ட்ரெய்லரே பார்த்துருப்பீங்க, நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஆமாம், எனக்கு பர்சனலாக சரத்குமார் சார் ஆக்டிங் பிடிச்சிருந்துச்சு. அசோக் செல்வன் நல்லா தான் நடிச்சிருக்காரு. சரத்பாபு சார் நல்லா தான் நடிச்சிருக்காரு. அந்த மாதிரி தெரியல எனக்கு, பட் எண்டிங் நல்லா இருந்தது. எண்டிங் நல்லா சென்டிமெண்ட்டாக, மீன் மெசேஜ்னு சொல்ல முடியாது, சென்டிமெண்ட் சொல்ல முடியாது, பட் எண்டிங் நல்லா முடிச்சிருந்தாங்க. சரத்குமார் சார் தான் அங்கங்கே வந்து நல்லா பண்ணுவார், நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃப் செமையாக இருந்துச்சுங்க, செகண்ட் ஹாஃபு ஃபஸ்ட் ஹாஃப் மாதிரி தான் இருந்தது. ஓகே, நல்லா தான் இருக்குது படம், எல்லாம் எல்லாமே நல்லா இருக்குங்க படத்தில். மைனஸே இல்லை படத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். சரி, ஓகே. போர்த்தொழில் படம் செம்மையாக இருந்துச்சு. சரத்குமார், சரத்பாபு, அசோக் செல்வன் மூணு பேருமே செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. சரத்பாபு ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தார். அவரோட ஸ்க்ரீன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவருக்கு நிறையா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் கிடச்சி ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். படத்தில் தேவையில்லாத டூயட்டு, மொக்க காமெடி, அதுக்கப்புறம் தேவையில்லாத மாஸ் ஆக்ஷன் சீன், அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ரெண்டரை மணி நேரம் செம்ம எங்கேஜிங்காக போச்சு. ராட்சசனுக்கு அப்புறம் ஒரு தரமான த்ரில்லர் தமிழில். கூஸ்பம் சீன்ஸுங்கிறது அந்த ரிவீல் ஆகிற இடம், யார் கொலகாரன்னு ரிவீல் ஆகிற இடம், அதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அவங்க ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சு போகிறது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒன்லைனர் வந்து அதே தான், ஒரு சைக்கோ த்ரில்லர், சைக்கோ கொலகாரன், அவனை கண்டுபிடிக்கிற போலீஸ். பட் அதை எழுதியிருக்கிற விதம் ஃபுல்லாகவே புதுசாக இருந்துச்சு. மேக்கிங்கும் ஃபுல்லாகவே புதுசாக இருந்துச்சு, ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு.
அவருக்கு போலீஸ் கேரக்டர் வழக்கமாகவே செட் ஆகிடும். இதுலேயும் வழக்கமான ஒரு சிடிசனு எரிஞ்சு விடுற ஒரு போலீஸ்கார கேரக்டரில் செம்மையாக செட் ஆகிருக்காரு. ஹீரோ ஹீரோயினோட அசோக் செல்வன் சரத்குமாரோட கெமிஸ்ட்ரி தான் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. தாராளமாக ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் தியேட்டரில். டிஃப்ரெண்டாக இருக்குது ப்ரோ, நல்லா இருக்குது, சம்மர் ரைட்டிங்காக இருக்குது. நீங்கள் அதான் கண்டிப்பாக தியேட்டரில் பார்க்கக்கூடிய ஒரு படம் சார். அது படத்தை பார்க்கணும் இல்லை, அது தானே படமே எடுத்திருக்காங்க. நான் எப்படி சொல்கிறது, அது இன்வெஸ்டிகேட்டிவ் தான். உங்களுக்கு அந்த டிடெக்டிவ் அந்த ஒரு ஜானரில் இருக்கும். நீங்கள் அது படம் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு அழகாக எங்கெங்கெல்லாம் எப்படி கூட்டிகிட்டு போகணுன்றதில் தெளிவாக எழுதியிருக்கிறார் டேரக்டர் சார். ஸோ அதான் உங்களுக்கு அதான் எல்லாமே இது ரெண்டுமே வந்து ராஜசன் கூட எல்லாரும் கம்பேர் பண்ணுறாங்க. இட் இஸ் ஜஸ்ட் அது ஒரே ஜானராக இருக்குது. நீங்கள் அது வேற இது வேறையாக தான் இருக்குது. எனக்கு ஒரே மாதிரிலாம் எனக்கு ஃபீல் ஆகலை. உங்களுக்கு கிளைமேக்ஸில் நிறைய இடத்துல ஒன்று ரெண்டு இடத்துல உங்களுக்கு நல்லா கூஸ்பம்ஸ் வரும். ரைட்டிங் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு நல்லா ஸ்க்ரீன் ஒரு மாதிரி கரெக்டாக கொண்டு போயிருக்காங்க. உங்களுக்கு அங்கங்கே ஒரு சில சீனில் வந்துட்டு பார்க்குறப்ப மியூசிக் கேட்கக்கூட மாட்டிங்க, பட் மியூசிக் மூலமே அந்த இடத்துல உங்களுக்கு செம இமோசிவாக பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ரைட்டிங் ரைட்டிங் சொல்கிறேன், நல்ல ரைட்டிங் ரைட்டிங் சொல்கிறேன். கதை கதை எழுதுன அந்த விதம் சொல்கிறேன். உங்களுக்கு கேரக்டர்ஸ் அந்த கேரக்டருக்கு ஒரு கேரக்டர் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறத நம்ம நோட் பண்ண மாட்டோம். அங்கங்கே வந்துட்டு அந்த கேரக்டரோட ஹேபிட்ஸ்லாம் வந்துட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதான் ரைட்டிங் நல்லாயிருக்கு படத்தில். கண்டிப்பாக பார்க்கலாம். எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு தகுந்த இது கொடுத்துருக்காங்க. ஸோ நத்திங் ஸ்பெசிஃபிக், எல்லாருக்குமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லா கேரக்டர்ஸும். சூப்பர் காமோ ப்ரோ, பக்கா ஒர்க் அவுட்டாக இருக்குது. யா யா, தேங்க்யூ தேங்க்யூ.